கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிலிப்பியர் 2:8 வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 2:8 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்துடும். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். ஓ வரா பரிவாரா இகரா இகரா இகரகாரா உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, அம் அன்பு வன்றே போதமையா, அம் அன்பு வன்றே போதமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் இன்னாம் அமை அரியனுமே, இன்னாம் அமை அரியனுமே, இனாம் கிட்டி சேரணுமே, இனாம் கிட்டி சேரணுமே. ரபரபாரா அப்பாரா உகரா ஓவனகாரா கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவாரே, கைவிடாத தூயவாரே. உவிரா அபரா ஓவரவாரா அபரா ஒகரா ஓகரகாரா ஆட்காண்ட அதிசயமே, ஆட்காண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே, ஆறுதலே அடைக்கலமே. ரப்பாரா ரகரா ரபரபாரா ரங்கரா ருகரா ருவரவாரா துதிகளிலே வாழ்பவரே, துதிகளிலே வாழ்பவரே, துணையாளரே யான் மனவாளரே, துணையாளரே யன் மனவாளனே. ககரா 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 ருப்பரா ருக்கரா ருகரகாரா அநாதி தேவன் அடைக்கலமே, அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் புயங்கள் ஆதாரமே, அவர் புயங்கள் ஆதாரமே. ஊரிரா உபரா ஓபரவாரா அப்பாரா ரெப்பாரா ஹீகரகாரா சகாயம் செய்யும் கேடகமே, சகாயம் செய்யும் கேடகமே, மகே மைனிரை பாட்டயமே, மகே மைனிரை பாட்டயமே. உகிரா உப்பரா ஓபரவாரா சீர்படத்தம் சிருஷ்டிகரே, சீர்படத்தம் சிருஷ்டிகரே, ஸ்திரப்படத்தம் துணையாளரே, ஸ்திரப்படத்தம் துணையாளரே. இயேசுவின் நாமத்தாலே சிவங்களை பிதாவே ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சம்மந்தியமா பிரைஸ் லார்ட். இப்ப பிலிப்பியர் 2:8 வசனத்தை நம்ம தியானிச்சிருக்கோம். நம்ம என்ன தியானித்துக்கிட்டோம்னா இன்கார்னேஷன், கடவுள் பூமிக்கு மனிதராகிற இது இன்கார்னேஷன். இதுல பல காரியங்கள் நம்ம தியானிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா தெய்வனுடைய ரூபம், கடவுளுடைய ஐகான் பிரிண்ட். இயேசுவும் பிதாவும் ஒண்ணுதான், பிதா ஆவியா இருந்தார், இயேசுவும் ஆவியா இருந்தார். அதை நான் உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா மார்பியா அப்படின்னு, மார்பி MORPHEE மேற்கொள். மார்பி அப்படின்னா என்ன அர்த்தம், மார்பாலஜி அப்படிங்கிறது நாங்க படிப்போம். ஒரு மைக்ரோஸ்கோப்ல வச்சு ஒரு டியூபர் கிளசிஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி வார்த்தையை சொல்லி கொடுப்பார். இந்த செல் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்,
அமெரிக்காவில் போய் ஒரு டியூபர்குலோசிஸ் இப்படி தான் இருக்கும், ஆப்பிரிக்காவில் இப்படி தான் இருக்கும். இந்த மார்ஃபாலஜி மாறவே மாறாது. அதுபோல தேவனுடைய தன்மைகள் மாறாது. பொய் சொல்ல மாட்டார், அவர் பொய் சொல்ல முடியாது. அவருக்குள்ள ஒரு பச்சைபாதம் கிடையாது. இப்படி கோடிக்கணக்கான தன்மைகள் இருக்குது, அது மாறவே மாறாது. ஒரு ஆத்மாவை நேசிக்கிறார், அதோடைய தன்மை. ஆத்மா அழியக்கூடாது, அதோடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. இப்படி இது மார்ஃபாலஜி மாற முடியாதா, மார்பா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா இன்னொரு வார்த்தை உங்களுக்கு கிரே வார்த்தை சொல்லிட்டேன், அதுதான் ஸ்கேமா. ஸ்கேமானா SCHEMA, ஸ்கேமா. அந்த இமெயில் ஒரு கூட ஸ்கேமா. இது மாறக்கூடிய தன்மை. இது மனிதர்களுக்கு இருக்கு. ஒரு குழந்தை பிறக்குது, இங்கிட்டு கொண்டா இருக்கு, கையை காலம் ஆற்றுது, அதுக்காக நிக்க முடியாது, நடக்க முடியாது. ஒரு கண்ணு குட்டி போட்டானா அது கொஞ்ச நேரத்தை எந்திரிச்சு டிங்டாங் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். ஆனா ஒரு மனுஷனால எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது. அது ஒரு வருஷம் ஆகும், 6 மாசம், 9 மாசம், 10 மாசத்துலதான் அது பையன் தவள ஆரம்பிக்கும், நிக்க ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பிக்கும், வளரும். ஒரு வாலிப பிரயம் டீனேஜ் வந்து இதெல்லாமே இந்த டீனேஜ்ல வரும்போது அந்த ஆரம்பத்தில் இருந்த தன்மைகள்லாம் மாறிடும். அதான் ஸ்கேமானது. இது மாறக்கூடிய தன்மை. அப்ப மாற முடியாத தன்மையில இருந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மார்பா இப்ப எப்படி வர ஸ்கேமா மாறுது, அதைத்தான் நம்ம பாக்குறோம். எப்படி பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டது. சரி, இது நம்மளுக்கு ரெண்டா பிரிச்சு சொல்ல போயிருக்கோம். மனுஷ ரூபத்துல ரெண்டு, ஒன்னு எக்ஸ்டர்னல், இன்னொன்னு இன்டர்னல். எக்ஸ்டர்னல் என்ன அப்படிங்கறத நான் முதல் காட்டுறேன். இந்த மனுஷ ரூபம் தான் உலகத்திலேயே மகா மோசமான ஒரு சரீரம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் இருக்கான், நீங்களாலும் சரி நானாலும் சரி, காலையில எந்திரிச்சு நம்ம ஒரு பெட் காஃபி குடிப்போம், நான் பல் தேய்ச்சிட்டு தான் காஃபி குடிப்பேன். அது ஆனா ஒரு பர்டிகுலரா இருக்கும். ஆனா ஒரு சில புத்திமான்கள் சொல்லுவாங்க, இதுக்கு பேரு பெட் காஃபி, அதனால பல் தேய்க்காமலே இதை குடிக்கலான்ட்டு. நைட்ல பிரஷ் பண்ணிட்டு தான் படுப்பேன், காலையில ஒரு ஸ்மெல் வரும், அது வராம இருக்கு, பிரஷ் பண்றோம். நம்முடைய உடம்பு எப்படிப்பட்ட மனுஷ சாயலா நம்முடைய ஆண்டவராகி ஏசுக்கிறோம்னா, நமக்குள்ளே என்ன வந்து ஒரு ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. சரி, காலையில நம்ம குளிக்கிறோம், குளிச்சுட்டு வேலைக்கு போறோம், வேலைக்கு போயிட்டு அடுத்த நாள் வர்றோம், அந்த ட்ரெஸ்ஸை போட முடியாது. ஒரு முறை நம்முடைய ஜே எம் ஸ்டாலின் ஆல் நைட் பிரேயருக்கு வர்றாரு. எப்படி வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டியூட்டி முடிச்சுட்டு வர்றாரு. டியூட்டி முடிச்சுட்டு வந்தானா, அவரோட யூனிஃபார்ம் போட்டிருக்காரு, அவர் சொட்டிங், காலையில ஃபுல்லா அந்த வண்டியை ஓட்டிட்டு அந்த வெயில் அவர் மேல பாடா 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 அந்த வேர்வை பட்டு பட்டு பட்டு, அவருடைய ட்ரெஸ்ல இருந்து ஒரு ஃபவுல் ஸ்மெல் வருது. ஆனா அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எத்தனையோ சோம்பேறிகள் வேலை செய்யாம இருக்காங்க, ஆனா ஜே எம் ஸ்டாலின் வேலை செஞ்சுட்டு வர்றாரு. ஒரு வாடை வருது. மனிதன் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ரெண்டா நான் வசந்தன வாசிக்கிறேன், பிலிப்பியர் 2:8, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு. அப்ப காணக்கூடாத தன்மையா இருந்த மார்பா ஸ்கீமா மாறிச்சு. இந்த ஸ்கீமா ரெண்டா நம்ம பாக்குறோம், ஒன்னு எக்ஸ்டர்னல், எக்ஸ்டர்னல். இந்த எக்ஸ்டர்னல் அடுத்த ஒரு குறிப்பை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு முகம் கொஞ்சம் கொடூரமான முகமாக மாறிடும், கோபம் வரும். ஒரு மனிதனை எப்பவுமே அவர் வேஷத்தை போட்டுக்கிட்டு தான் நடப்பான்னு சொல்லி ஒரு பாஸ்டர் சொல்லிக்கிறார். அது என்ன வேஷம்னா, நான் நல்லவேன் அப்படிங்கிற வேஷம். ஆனா உண்மையான தன்மை எப்ப வரும்னா, மனைவிட்டு தான் வரும், அல்லது கணவனுக்கு மனைவி, மனைவி கணவன் அந்த ட்ரியல் ஃபேஸ் வரும். ஆனா அது ஒரு ஆஸ்பத்திரியில என்னை மாதிரி ஒரு நல்லவனை பார்க்க முடியாதுங்கிற ஒரு வேஷத்தை போட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். இது எக்ஸ்டர்னலா பார்க்கணும். அதே மாதிரி இது தேவைகள் அதிகமா இருக்கும். என்ன தேவைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில அதுக்கு ஒரு பிட் காஃபி கொடுக்கணும், கொடுக்கலாம் கோவிச்சு கொடுக்கணும். நிறைய பேருக்கு கக்கா போட்டாரு, காலையில காஃபியோட தான் அந்த வாழ்க்கை யாருக்கு இந்த சரீரம் கேட்கும். அப்புறம் ஒரு 8:30 ஆயிடுச்சுனா அதுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கேட்கும், இட்லி வடை சட்டினி சாம்பார் இப்படி அது கேட்டுக்கிட்டே இருக்கும். அதோட அது நிற்காது, 10 மணி ஆயிடுச்சுன்னா அது வடையும் காஃபியும் கேட்கும், கொடுக்கும், கொடுக்கலன்னா கோச்சுக்கும். 1 மணி ஆயிடுச்சுனா ஒரு சாப்பாடு, நான்வெஜ் ஃபுட் தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சரீரம் சாப்பிடும், நாக்குக்கு அவ்வளவு ஒரு இயக்கம் இருக்கு. இதெல்லாமே மனுஷ சாயலுக்கு தான் இருக்கு, எக்ஸ்டர்னல் நம்ம சொல்றோம், சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஒரு தூக்கம் வரும், அப்படி ஒரு தூக்கம் வரும், நான்லாம் தூங்காம இருக்க முடியாது எனக்கு. ஓப்பி முடிச்சுட்டு வந்து படுத்துனா ஃபிளாட் ஆயிடும், இந்த சரீரத்துக்கு அப்படி ஒரு பலவீனம் உள்ள உட்காந்துட்டு இருக்கு. சாப்பாடு முடிஞ்சிருச்சா,
சாயங்காலம் ஒரு காஃபி டீ வடையோட கேட்கும். நைட்ல அதே மாதிரி ஒரு சாப்பாடு, மத்தியானம் என்னென்ன சாப்பிட்டோமோ இதை பற்றி இது கேட்டுக்கிட்டே இருக்கும், நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சாயலாத்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாக காணப்பட்டது. இது எக்ஸ்டர்னல், இன்டர்னல் ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். இது நான் சொல்லல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இருதயத்துல என்னெல்லாம் வெளியே வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கு 7:21 இப்படி மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகள், சிந்தைகள் தான் நம்ம உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து உள்ள சிந்தையே நம்மத்துல இருக்கணும். இது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் ஒரு ரெகுலரான மனுஷனுடைய சிந்தைகள் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிந்தையிலிருந்து பொல்லாத சிந்தனைகள். இந்த பொல்லாத சிந்தனைக்குள்ள என்னெல்லாம் உள்ள உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம். இந்த கொலைபாதகத்தை விபச்சாரம் வேசித்தனம் அதை விட்டுருக்கோம், கொலைபாதகத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மனுஷனுக்கும் மிருகத்திற்கும் யார் நல்லவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிருகம் தான் நல்லது. ஒரு மனுஷன் குலசிலிருந்து யோசிக்கவே மாட்டான். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன், சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு, இருந்தாலும் ஆண்டோடைய சமூகத்துல சொல்லித்தாங்க. என்னுடைய ஒரு சொந்தக்கார், அவர் ஒரு டாக்டர், தக்கலையில அவர் ஒரு டாக்டராக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் காங்கிரஸ் தீவிர பக்தர், டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர், பிராக்டிஸ் பண்றாரு, காங்கிரஸ் பக்தன். அவர் ஒரு தடவை இந்திரா காந்தி அம்மையார் அரெஸ்ட் பண்ணாங்க, இவங்களுக்கெல்லாம் கொந்தளிச்சுட்டாங்க, கொந்தளிச்சு அவங்களுடைய அகெயின்ஸ்ட் எங்களுக்கு தான் எதிர்ப்ப காட்டுறது. ஒரு பஸ் அந்த ரோட்ல வந்துட்டு கைவேசி, இவங்க ஒரு டீமா போய் பெட்ரோல் பாட்டில வச்சு திரி போட்டு அந்த பஸ்ஸுக்குள்ள தீ போட்டு உள்ளது போட்டாங்க. அழுது கதறி கதறி எத்தனையோ பேர் உள்ள கரிஞ்சி ஓடாயிட்டாங்க. எத்தனையோ பேர் அப்பாவிகள் அப்பாவிகள். இவர் ஒரு டாக்டரா இருந்து இதை செஞ்சாரு. இவர் அரெஸ்ட் பண்ணாங்க, ஜெயில வச்சாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, இந்திரா காந்தி அம்மையார் மறுபடியும் பவருக்கு வந்தாங்க. வந்த உடனே இந்த மாதிரி கேஸ்களை டக்குன்னு முடிச்சு வெளியே போனாட்டாங்க. ஆனா அவங்களுடைய சந்ததிகள்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கிட்டத்தட்ட சந்தேகம், யாருமே இல்லை, எல்லாம் டிசப்பியர் ஆயிட்டாங்க. இதெல்லாம் கொலை பாதகம், இதெல்லாம் நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாது. ஆனா என்னைக்காவது நீங்க இப்படி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நந்தவனத்தில் 100 குரங்குகள் இருந்தது, அது ஒரு குரங்குக்கு அருவாள் எடுத்துட்டு போய் 90 குரங்கை கழுத்தை வெட்டி எடுத்துட்டு கேட்க வேண்டியது. அது கிறணும் குறணும் கரணும் இதான் ஒரு அடி கொடுக்கும், சேட்டை பண்ணும், ஆனா கொலை செய்யாது. அப்ப இன்டர்னல் ஒரு மனுஷன் எக்ஸ்டர்னலாக நான் உங்களுக்கு என்னெல்லாம் மோசமானதை காட்டினேன். இன்டர்னல் தோய்ந்து பார்த்தீங்கன்னா, களவு, பொருள் ஆசை, துஷ்டத்தனம், கபடு, காம விகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகடு புறப்படும். இதெல்லாமே ஒரு மனிதன்றது வரும். இப்படிப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் இப்படின்னா இவரு இந்த மனிதனாகத்தான் அந்த நிசையில் காணப்பட்டார்னு சொல்லி பிலிப்பியர் 2:8 மனுஷ ரூபமாய் காணப்பட்டது. தெய்வ ரூபத்திலிருந்து மனுஷரூபம் கிட்ட. சரி, இன்னொரு அருமையான வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7:1 கொரிந்தியர் 7:31 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவிக்கிறது போல இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. இது என்ன அழகாச்சனா, உலகத்தின் வேஷம். நம்ம ஒரு வேஷத்தை இருக்கோம், எனக்காண்ட ஒரு வேஷத்தை கொடுத்துருக்கிறார், அது ஆனா உண்டாக்கி இருக்கிறார். ஒரு வயது கூடின ஒரு நபராக உண்டாக்கி வைத்திருக்கிறார். இந்த வேஷம் போய் ஒரு நாள் இது இங்கே இருக்காரு. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, மிக அருமையா சொல்றது, வேஷம் கடந்து போகுது. இது எங்கிருந்து இது ஆரம்பிக்கணும்? 22 வசனத்தின் வசதி, கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன். ஆண்டவர் அடிமையின் ரூபத்தில் இருக்கிறார். இந்த அடிமையானவன் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏவிஎம் ராஜன் அப்படின்னு ஒரு சினிமா நடிகர், பிரமாதம் ஆயிட்டுள்ளார். ஒரு காலத்துல ஒரு விக்கிரத்தினுடைய பக்தனா இருந்தவர் இயேசு அடிமையாக தன்னை மாற்றிக்கொண்டார். காரணம், அந்த வேஷம்,
அவர் ஒரு சினிமாவில் பல வேஷங்கள் போட்டிருப்பார், எத்தனையோ விஷயங்கள். அவர் படத்தை ரசித்து ரசித்து பார்த்த ஒருத்தன் நான். ஆனால் அந்த விஷயம்ல போய் என்ன வேஷம் வந்துச்சுனானா, அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாக இருக்கிறார். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவுக்குள் அடிமையாக இருக்கிறான். இது என்ன அப்படின்னா, சுயாதீனர் எல்லா உரிமைகளும் இருக்கின்றது. நான் இந்த நேரத்தில் உட்காரணுங்கிற அவசியமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை நேற்று சாயங்காலம் சங்கீதம் 83 ஆதியத்தை சொல்லி முடிச்சிட்டேன். இது எல்லாமே சுயாதீனர். ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவருக்கு கட்டாயம் சம்பளம் வேணும்னா புல்பெட்டில் போய் நின்னாகணும். அன்பு ராஜ் அப்படின்னு ஒரு பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அவர் தான் இருந்தார். என்னையோட ஷார்ட், அவர் ஒரு போஸ்ட் மாஸ்டர் பாஸ்டர். அவர் ஒரு ஒரு வார்த்தையை சொல்லுவார், வேதனையான வார்த்தையை சொல்லுவார். இந்த பெண்கள் எல்லாம் வெளியில் உட்காந்துட்டு இருப்பாங்க, சர்ச்சுகள் உள்ள அவ்வளோ இடம் இருக்கு. அவர் சொல்லுவார், அம்மாமார்களா தயவுசெய்து உள்ளே உட்காந்து உட்காருங்க, இடம் நிறையா இருக்குது. வெளியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆராதனை பங்கு கொண்டாதான் இருக்காது அப்படின்னு சொல்லுவார். வரமாட்டாங்க, மறுபடியும் கூப்பிடுவார். அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவார், நாங்கள் சொன்னாலும் சொல்லாட்டால் எனக்கு சம்பளம் உண்டு, சொன்னாலும் சொல்லாட்டால் எனக்கு சம்பளம் உண்டு. அந்த வார்த்தையை அவர் சொல்றதுக்கு காரணம் என்ன, என்னுடைய வாழ்க்கையில் இது தொழில், இது பாஸ்டர்கள் தொழில், சுவாதினர் கிடையாது. சரி, அது இருக்கிற ஒரு பக்கம். சகோதரர்களே, அவனவன் தான் தன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவன் குமரக நிலைத்திருக்க கடவுள். என்னைய குறித்து ஆண்டவர் என்னைய ஒரு டாக்டர் ஆக்கிக்காரு, பேஷண்ட பார்க்குறேன். சில பேஷண்ட் எங்க இருந்து லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வர்றாங்க, எங்க இருந்து வர்றாங்க. அன்னைக்கு எப்படிங்க தெரியும் சார், கேள்விப்பட்டு வந்தோம் சார் அவங்களை பத்தி. அதுக்கப்புறம் போன்லயே கான்டாக்ட் பண்ணுவாரு, சார் நல்லா வழி குறைஞ்சி சார், அடுத்து என்ன செய்யறேன். அப்படி நம்ம இதுதான் என்னுடைய அழைப்பு, இதெல்லாம் நான் விட்டு போறாப்பில இல்லை, மரண பத்தி டாக்டர் ஆகிருப்பேன், போலீங்கா இருப்பேன். ஆனா இது ஒரு வேஷம், இந்த வேஷம் மனுஷமா கடந்து போகுது. சரி, இன்னொரு வேஷம் இருக்குது, அது என்ன வேஷம் அப்படின்னா பிரபஞ்சத்தின் வேஷம், இந்த பிரபஞ்சத்தின் வேஷம். அதையும் நான் காட்டேன், ரோமர் 12 அதிகாரம் 2, ரோமர் 12:2. இப்ப ஆண்டவராக இயேசு ஒரு மனிதனுடைய ரூபமாக பூமி பெறுகிறோம். மனிதனுக்கு ரெண்டு காரியத்தை உங்களுக்கு காமிச்சு, எக்ஸ்டர்னல் இன்டர்னல். எக்ஸ்டர்னல்ல வேஷங்கள் இருக்கு. பாஸ்டர் அங்கே போட்டார்னா ஒரு பாஸ்டர், அங்கே கலத்திட்டு ஒரு ஆர்டினரி தான். ஆனா இங்க பாக்குறதுன்னா 12:2 ரோமர், நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷத்தை தெரியாமல். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒத்த வேஷங்கிறது ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். எங்களுடைய ஆலயத்துல ஒரு பிரச்சனைகள் ரெண்டு டிவிஷன் இருந்துச்சு. அவங்களோட சண்டை போடுவாங்க, எலெக்ஷன் நடத்த விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பிஷப் என்ன நினைச்சாருன்னா, இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஜாதியில ஒரு ஆளை போடணும். இந்த இப்ப இருக்கிற வீக் ஜாதியெல்லாம் கிடையாது, நான் ஜாதிகளை பேரை சொல்ல மாட்டேன். அப்ப ஒருத்தரை போட்டாங்க, அவரு ரெகுலரா உள்ள ஆள் கிடையாது. அவருக்கு 3 பசங்க, எலெக்ஷன் வருது, எல்லாரையும் கூப்பிட்டாரு. சொல்றாரு, இங்க பாருங்க, நான் உங்க ஜாதி கிடையாது, மோசமானவன் நான். அங்கே போட்டா நான் பாஸ்டர், அங்கே கலத்துனா ரவுடி நான். அங்கே போட்டா என்னதான் அவரு பாஸ்டரா, அங்கேயே கலத்திட்டா நான் ரவுடி. எனக்கு 3 பசங்க இருக்காங்க, சொல் பேச்சுக்கு கேட்கல, இப்படின்னு காட்டினா போதும் அப்படி துஷ்மம் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு உயிரோட வரலாம் ஆசை இருக்கா, மரியாதையை நான் சொல்றதை கேளுங்க. இந்த சண்டை போடுறது அவனுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, புரியுது அவங்களுக்கு. நிறைய எல்லாம் வாயை பொத்திட்டு இருந்து அவர் இருந்தவர ரொம்ப அந்த ஹிட்லர் ஆட்சி நடத்தினாரு இருக்கட்டும், அது வேஷம் தெரியாமல். தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணம் சித்தம் என்னதென்று பகுத்தறிக்கத்தான் உங்கள் மனது. தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையே நம்ம வாழணும். பிரபஞ்சத்தில் நமக்கு ஒரு வேஷத்தை கொடுத்திருக்காரு, அந்த வேஷம் பிதாவை பெருமைப்படுத்த வேண்டும். சரி, இப்படி இந்த வேஷத்துல நம்ம தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருந்து அந்த வேஷம் இந்த பிரபஞ்சத்தின் வேஷம் கடந்து போகுதுன்னா, கடந்து போனதுக்கு அப்புறம் நாம் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 14:14 1 பேதுரு 14:14 நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து. இந்த கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு 13 ஆண்டவர் ஒரு கண்டிஷன் சொல்றார். இப்ப 2 குணாதிசயம் காமிச்சவங்களுக்கு எக்ஸ்டர்னல் இன்டர்னல். இப்ப நீங்க ஆண்டவர் ஏத்துக்கிட்டாச்சு, ஒரு வேஷம் வச்சிருக்கிறோம், இந்த வேஷம் கடந்து போயிடும். ஆனா இங்க வாழும்பொழுது இந்த
வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமாக நீங்க வாழ்ந்தால் 1 பேதுரு முதலாவது அதிகாரம் 13 ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு இந்த மனதின் அறையை கட்டிக்கொள்றதுனா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பிரதர் சாம் ஜபத்திரை மிக அருமையா சொல்லுவார், அழகா சொல்லுவார். இப்பெல்லாம் குட்டி யானை அப்படின்னு ஒரு வண்டி இருக்கு, டெம்போ, அதெல்லாம் எல்லாம் போட்டுவாங்க. இந்த அதெல்லாம் கிடையாது. தலையில ஒரு ஒரு சொமடை வச்சிருப்பாங்க, அது மீனா இருக்கும், காய்கறியா இருக்கும், ஏதாவது இருக்கும். அப்ப அவங்க கிராமத்துல இருந்து ஒரு ஸ்பீடா நடக்கணும், அப்படி நடந்து 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 வேகமா வந்து சந்தைக்கு வந்துடணும். மக்கள் வர்றதுக்கு முன்னாடி சரக்கு வந்து சேரணும். அதுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு துணியை வச்சிருப்பாங்க, இடுப்புல நல்லா டைட்டா ஒரு கட்டு கட்டி வச்சிருப்பாங்க, இப்படி டைட்டா இவ்வளவு டைட்டா இருக்கு. அப்ப அவங்க சாப்பிட்ட 4 இட்லி 5 இட்லி உள்ள இருக்கும். அப்ப அது நடக்கும்போது இந்த வயிறு வந்து கிட்ட கிட்ட ஆடாது, அப்படி டாய்டா கட்டிக்கிட்டு டக்க 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 வருவாங்க. டாய்டா இருந்தா ஒரு 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 சுமடு அதை தூக்கி வச்சிருவாங்க, திரும்ப நினைச்சவங்க நடந்து வருவாங்க. அதைத்தான் உதாரணம் சொல்றாரு. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்திகளா இருந்து, தெளிந்த புத்திங்கிறது என்னன்னா நமக்கு ஆண்டவர் அவர் சாயல கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, அப்ப இந்த இந்த வேஷம் கடந்து போகுதேங்கிறதுனால இது பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி. ஏன்னா அவர் வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கன்னா உங்களுக்கு அழைக்கப்படும் கிருபை மேல் பூரண நம்பிக்கையோட, பூரண நம்பிக்கையோடு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழணும். இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா இந்த வேஷத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வேஷம் இருந்துச்சு, அந்த வேஷம் கடந்து போச்சு. அது என்ன வேஷம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா, ஏசாயா 53 அதிகாரம் 3 வசனம், அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை. இது மனுஷ ரூபமாக அவர் இந்த பூமிக்கு வந்து அவருக்கு கிடைச்ச வேஷம். வேஷம்னா நான் நீங்க தவறா புரிஞ்சுக்கிட கூடாது, இந்த சினிமால மாறு வேஷம் அதெல்லாம் கிடையாது, இது ஒரு வேஷம். அந்த மாறு வேஷத்தையும் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா ஒரு சிலர் செய்வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அழகாக அந்த வேஷத்தையும் ஒரு காலேஜில் மாறுவேடி போட்டி நடக்குது. மாறுவேடா போட்டி நடக்குதுன்னா ஒரு பெண் ரொம்ப அழகா, நான் குயினி எலிசபெத் ரொட்டு லோஸ்னு சொல்லி ஒவ்வொருத்தரா வந்து நிக்கிறாங்க. அங்க ஒரு பைத்தியக்காரர் பார்த்தா வாடை அடிக்குது, உடம்பெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பிஞ்சி போய் நாடிட்டு உள்ள வந்து கலட்டா பண்ணி ஒவ்வொருத்தரையா பண்றான், பிரின்சிபால போய் நோடுறான், எல்லாரும் அவன் அடே எங்கடா செக்யூரிட்டி எங்கடா இவனை யாரா உள்ள விட்டாங்க வச்சிருக்கேன், அவன் பொம்பளை சேர்ந்த போய் அவர்களை போய் நோண்டுறான், இதெல்லாம் பார்த்தாலே அகோரமா இருக்கான். கடைசியில பார்த்தா இவர் ஒரு ஆக்டிவ் துரத்தனானா, சார் இவர் மாறுவேஷ போட்டியில வந்திருக்காரு சார், எல்லாரும் அசந்துட்டாங்க. இந்த ராணி ஏதாவது இவனுக்கு பிரைஸ் கொடுத்தாங்க. இது ஒரு கற்பனை கதையா இருந்தாலுமே அதை எவ்வளவு தத்ரூபமா செய்து முடிச்சார். அதுபோல எஸ்ஐ 53 அதிகாரம் 3 வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாக இருந்து அழகும் இல்லை ரூபம் இல்லை. 2 வசனத்துல நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லை. ஏன் விரும்பத்தக்க ரூபம் இல்லைன்னா இந்த வேஷமும் கடந்து போகிறது. அந்த வேஷத்தை அவர் எடுத்துட்டு அவருக்கு ஒரிஜினல் அவர் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் நித்தியத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்னா வெளிப்படுத்துதல் 17 ஆடை சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்தவர், அவருடைய கண்கள் அக்னி ஜோலாய், பாதம் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம். இதுதான் அவருடைய ஒரிஜினல். ஆனா எப்படி ஒரு பைத்தியக்கார வேஷம் போட்டுட்டு எல்லாரையும் கிறுக்காக்கிட்டானோ அதுபோல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித ரூபத்தோடு இந்த பூமிக்கு வந்தார். ஆனா அது ஒரு வேஷம், அது கடந்து போகணும், கடந்து போயிடுச்சு. அடுத்து பார்ப்போமா, ஏன் நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். யோவான் 16 ஏற்றுக்கொள்ள முந்தி நான் பைபிள் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன், எங்க வந்த ஆன்லைன்ல வந்தாச்சு, சண்டே நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், முன்னாடி டெய்லி அங்கே தான் நடத்தேன். நான் என்னைக்காவது வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் நான் சொல்லியிருக்கேன் நான் வரமாட்டேன், அதுக்கு பதில் ஒரு சப்ஸ்டியூட் ஒருத்தர் அனுப்புவேன், நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும்ட்டு. ஆனால் அன்னைக்கு யாருமே வரமாட்டேன், மைனஸ் அட்டன்ஸில் உட்காந்துட்டு இருக்கோம்.
காரணம் என்னை ஏற்றுக்கொள்றாங்க மற்றவங்களை ஏற்றுக்கொள்றாங்க. அதனால்தான் யோவான் முதலாவது அதிகாரம் 12:11 அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தால் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாதனால அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று தான் ஒரு சுரேஷ் ராமச்சந்திரன் பிரதருடைய ஒரு செய்தியை நான் கேட்டேன். இந்த டாபிக் தான் போட்டிருக்கேன். ராஜ்குமார், நம்ம ஜெபம் பண்றோம், ஜெபத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்குல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஜெபம் உங்களுடைய பேப்பரை மாற்றாது. புரியுதா? நான் ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் வந்து எழுத மாட்டார். நீயா படிச்சிருந்தீனா பாஸ் ஆயிரு. படிக்காம ஜெபம் ஒரு மனிதனை மாற்றாது. அது நீ அதை புரிஞ்சுக்கணும். சரி, அவரை எப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், எப்படி அவர்கள் பார்த்தார்கள்? இப்ப நாங்கள் ஜெய ராஜ்குமாரை பார்க்கறேன். இவர் பாஸ்டரா கூட எனக்கு தெரியும். இப்ப பாஸ்டரா இருக்காரு, அங்கே போட்டிருக்காரு. நேற்று நாங்கள் பார்த்தோம், ஒரு முக்கியமான வேலைகள் எல்லாம் பார்த்து பாஸ்டருக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்றாரு. ஆனால் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கிருபை. அவ்வளவுதான் நான் சொல்றேன். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க எப்படி பார்த்தார்கள்? ராஜ்குமார நான் பாஸ்டர் தான் பாக்குறேன். முன்னாடி அவர் வேலை செஞ்சாதான் எனக்கு தெரியும். ஆனா அப்படி நான் பார்க்க மாட்டேன். ஆனா இந்த மக்கள் இயேசு எப்படி பார்த்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 6:42 இவன் யோசேப்பின் குமாரன் இயேசு அல்லவா? அவரை எப்படித்தான் பாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தச்சனுடைய குமாரனை தான் பாக்குறாங்க. தச்சனுடைய குமாரனா? ஆம், தச்சனுடைய குமாரன் தான். ஆனா இப்ப தச்சனுடைய குமாரன் இல்ல, தேவகுமாரன். இதுதான் மனுஷ சாயல வரல பிரச்சனை. இப்ப இதே ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வரும்போது ரெண்டு ரெக்க, தலையில ஒரு கிரீடம், இந்த மாதிரி ஒரு எப்படியெல்லாம் ஒரு கடவுள் இருப்பாங்க மக்கள் நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்தாங்கன்னா வணக்கம் வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா மனுஷ சாயல்னா அவரை எப்படி பார்த்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தச்சனுடைய குமாரனாகத்தான் பார்த்தார்கள். அவருடைய சகோதரர்கள் கூட அவரை ஏற்றுக்கொள்ளல, கூடவே இருக்கிறாங்க. யோவான் 7:5 அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடி நடத்தும். விசுவாசிக்கவில்லை. ஏன் விசுவாசிக்கலை கேளுங்க? அந்த தோற்றம், மனுஷ சாயல், நம்மளோட கூட பிறந்தவன் தான், இது கடவுளாம் கிடையாது என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. மார்க் 3:21 சொந்தக்காரங்க எல்லாம் இவரை லூசு, மதி மயங்கவன் அப்படிங்கிறார். மதிமயங்க மென்டல். அப்ப அவருடைய மாமிச சாயல்ங்கிறது என்ன காட்டுதுன்னா, மனித தன்மையை காட்டுகிறது. அங்க தெய்வத்தன்மை மறைக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 7:27 எல்லாம் இயேசு பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இவன் இந்த இடத்துல இருந்து வந்தானா எங்களுக்கு தான் தெரியும்ல. என் பிறந்தது பத்திரிகைங்களா பிறந்தார், நான் சேரத்துல வாழ்ந்தாரு, அப்புறம் கலீலியா தான் அவருடைய ஹெட் குவார்டர்ஸ். இல்ல எங்களுக்கு தெரியும்ல, திருப்பி அங்க பரலோகத்துல இருந்து வந்தாங்கிறார். இப்ப மனுஷ ரூபமா காட்டப்பட்டனா அவங்க எப்படித்தான் பாக்குறாங்கன்னா, அவர் உலகத்துல வாழ்ந்த அப்படித்தான் பாக்குறாங்க. யோவான் 10:33 யூதர்கள் அவரை நற்கரிய நிமித்தம் நாங்களை கல்லறிவில்லை, நீ மனுஷனா இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி. மனுஷனா இருக்க, மனுஷனாக வந்தவர் மனுஷனா தானே இருக்கணும். மனுஷனா வந்தா தான் நம்மோடு வாழ முடியும், நமக்கு போதிக்க முடியும், அற்புதத்தை செய்து நம்முடைய விசுவாசத்தை அவர் மேல் வைக்க முடியும். ஆனா மனுஷனா இருக்க, இதுதான் அவர்களுடைய பிரச்சனை. யோவான் 7:20 நீ பிசுவாசு பிடித்தவர். தூரத்துக்கு இயேசு கிறிஸ்துவ மனுஷ சாயல அவமானப்படுத்துறாங்க. இதெல்லாம் அவமானப்படுத்த அவமானப்படுத்த நமக்கு என்ன ஒரு நிச்சயம் இருக்குன்னா, 100% ஹியூமனிட்டி. இந்த மனித தன்மையோடு வாழ்கிறார், அவருடைய போதனை ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன சொல்றாங்க, நீ ஒரு பிசாசு பிடித்தவன் சொல்லி. நோக்கம் என்ன அப்படின்னா, பிதாவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். தாழ்த்த நம்ம அடுத்து உயர்த்துறத நம்ம பார்க்கப்படும். எப்படி படிப்போமா, மகா இரக்கமும் கிரவையும் உள்ள பிதாவே, உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஒரு மனுஷ சாயல் அல்ல, எவ்வளவு மோசமான சாயலோ
அந்த சாயலை என் ஆண்டவராகி எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்கு வந்து எங்களுக்காக சிலுவிலே ரத்தத்தை சிந்தித்ததுக்காக நன்றி ராஜா. எங்களுக்காக நிற்கட்டே சொட்டு ரத்தத்தையும் சிந்தினதுக்கு நன்றி ராஜா. ராஜுமனுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. அவர் ஒரு பாஸ்டராக இந்த எக்ஸாம் எல்லாம் பாஸ் ஆகி எந்த ஒரு குறையில்லாதபடி நல்ல மார்க்கோடு எங்களுடைய ஆலயத்திலே வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சியாக எங்களை வழி நடத்த உதவி செய்யுங்க ஐயா. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு தாவே ஆமேன், ஆமேன், ஆமேன்.